கடந்த ஆண்டின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதுக்கு சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் சுபவீர பாண்டியன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தந்தை பெரியாரின் கொள்கைகளையும் கருத்துக்களையும் உறுதியுடன் செயல்படுத்த வேண்டும் என்பதில் சுபவீர பாண்டியன் முனைப்புடன் செயல்பட்டு வருபவர். அதேபோல் டாக்டர் அம்பேத்கர் விருதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சண்முகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். வாச்சாத்தி கிராமத்தில் மலைவாழ் மக்கள் மற்றும் பெண்களுக்கு ஏற்பட்ட வன்கொடுமைகளுக்கு எதிராக பெரும் போராட்டங்களை நடத்தி நீதி பெற்று தந்ததில் சண்முகம் பெரும் பங்காற்றியுள்ளார். விருதுகளை நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி கௌரவிக்க உள்ளார். விருதாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாயுடன் தங்கப்பதக்கமும் வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகையொட்டி வரிசையாக விடுமுறை வருவதையொட்டி சென்னையில் உள்ள மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கினர். இதனால் சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு செல்லும் சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னையிலிருந்து வெளியூர் செல்வோர் அதிகம் பயன்படுத்தப்படும் GST சாலையில் ஏராளமான வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன. சென்னை விமான நிலையம் முதல் பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம் என கார்கள் வரிசையாக அணிவகுத்து நின்றன. வெள்ளிக்கிழமைகளில் பல்லாவரம் சந்தையால் கூடுதல் போக்குவரத்து சிக்கல் ஏற்பட்டது. மேலும் அரசு சார்பில் இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகளில் ஏராளமானோர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றனர். சென்னை போரூர், ஆற்காடு சாலை, சர்வீஸ் சாலை, முகல்லிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான வாகனங்கள் நீண்ட நேரம் அணிவகுத்து நின்றன. நசரத்பேட்டை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் செம்பரம்பாக்கம் திருமொழிசை கூட்டு சாலை நசரத்பேட்டை சந்திப்பில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன. மதுரவாயில், நெற்குன்றம், அம்பத்தூர், பாடி, CDH சாலை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுங்கச்சாவடியில் 2 கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் காத்திருந்தன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர், ஒரக்கடம், வல்லம், பிள்ளைப்பாக்கம், இருங்காட்டுக்கோட்டை என 5 சிப்காட்டுகள் உள்ளன. இங்குள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக புறப்பட்டுச் சென்றதால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்தன. சென்னை வேலூர் என இரு மார்க்கத்திலும் வாகனங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக அணிவகுத்து நின்று ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோல் வெளி மாநிலங்களில் பணிபுரிந்து வருவோரும் தமிழகத்தில் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்ப தொடங்கினர். தமிழகம் கர்நாடக எல்லைப்பகுதியில் ஏராளமான வாகனங்கள் தமிழகத்தை நோக்கி படையெடுத்தன. அத்திப்பள்ளி சுங்கச்சாவடி வழியாக ஏராளமானோர் தமிழகத்திற்கு வந்தனர். அத்திப்பள்ளி சுங்கச்சாவடி முதல் ஓசூர் மாநகராட்சி 1வது சிப்காட் பகுதி வரை சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு 100 கணக்கான வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. மயிலாடுதுறையில் மூதாட்டி தாக்கப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் இருவர் உள்ளிட்ட 6 நபர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. புத்தாளம் அருகே திருவேள்விக்குடியைச் சேர்ந்த மீனாட்சி என்பவர் மீது கடந்த 2012 வீடு புகுந்து தாக்குதல் நடத்தப்பட்டது. மீனாட்சியை தாக்கிய வழக்கில் திமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் கல்யாணம், அன்பழகன் உள்ளிட்ட 6 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு மயிலாடுதுறை மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. வழக்கின் விசாரணை முடிந்த நிலையில் மாவட்ட நீதிபதி கலைவாணி நேற்று தீர்ப்பு அளித்தார். அதன்படி மூதாட்டியை தாக்கிய வழக்கில் 6 நபர்களும் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டனர். திமுக உயர்மட்ட செயல் திட்டக்குழு உறுப்பினரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கல்யாணம், திமுக மாநில கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட 6 நபர்களுக்கு தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தண்டனையை ஒத்திவைக்க கோரிய மனு மீது மேல்முறையீட்டுக்காக 1 மாதம் அவகாசம் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் ஊழியர்களுடன் இணைந்து நடனமாடி மகிழ்ந்தார். பண்டிகை எனும்போது அதனோடு பாரம்பரியமும் ஒட்டிக்கொள்கிறது. அந்த வகையில் கோவை மாவட்ட ஆட்சியர் பாரம்பரிய உடையணிந்து பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். கால்நடைகளுக்கு பூஜை செய்து உணவளிக்கப்பட்ட பின் நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் ஊழியர்கள் பங்கேற்று விளையாடினர். விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற ஊழியர்களுக்கு ஆட்சியர் பாராட்டு தெரிவித்தார். சட்டமன்ற கூடுதல் செயலாளர் ரவிச்சந்திரன் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜிடம் மன்னிப்பு கேட்கும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சட்டமன்ற நாயகர் கலைஞர் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. அப்போது சட்டமன்ற கூடுதல் செயலாளர் ரவிச்சந்திரன் மேடையில் அமர்ந்திருந்த திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜை இடம் மாறி அமர சொன்னதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து தன்னை மன்னித்து விடுமாறு ரவிச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜிடம் மன்னிப்பு கேட்டார்.
பருவம் தவறி பொழிந்த மழையால் பாதிக்கப்பட்ட சம்பா நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கடலூர் மாவட்ட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டத்தின் சுமார் 2.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா பயிரிடப்பட்டிருந்தது. பருவம் தவறி பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 1 லட்சம் ஏக்கரிலான சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மண்ணில் சாய்ந்து வீணான நெற்பயிர்களை என்ன செய்வதென்று தெரியாமல் விவசாயிகள் கலக்கத்தில் உள்ளனர். பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு காப்பீடு சரியாக கணக்கிடப்படுவதில்லை என குற்றம் சாட்டும் விவசாயிகள் சேதமடைந்த பயிர்களை ஆய்வு செய்து ஏக்கருக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வலியுறுத்துகின்றனர். எழுபதாயிரம் ஹெக்டர் நெல் பார்த்தீங்கன்னாக்க முழுவதுமே நீரில் மூழ்கி கிடக்குது. இது என்ன காரணம்னா, வருஷம் வருஷம் நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம், பொதுப்பணித்துறையில் வந்து இந்த வாய்க்காலெலாம் வந்து சரியாக தூருவாக இருந்தால் ஈஸியாக வடிகட்டுருக்கலாம். பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி வெறும் தண்ணியில் மிதக்குது. அரசாங்கம் இந்த மாவட்டத்தில், குறிப்பாக நம்ம டெல்டா மாவட்டம் கடலூர் மாவட்டம் சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்க லட்சக்கணக்கான ஹெக்டர் பாதிச்சிருக்கு. ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வழங்க வேணுங்கிறது நாங்கள் அந்த விவசாய சங்க சார்பாக கேட்டுக்கிறோம். மதுரை விமான நிலையத்தின் ஓடுதள விரிவாக்கத்திற்கு நீர்நிலை பகுதியில் உள்ள நிலத்தை தமிழ்நாடு அரசு ஒப்படைக்கவில்லை என்பது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது. சுமார் 201 கோடி ரூபாய் மதிப்பில் 633 ஏக்கர் பரப்பளவில் மதுரை விமான நிலையத்தின் விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் சுமார் 543 ஏக்கர் நிலம் விமான நிலைய ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பான பணிகள் மற்றும் பல தகவல்கள் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் வெளியாகின. அதன்படி விமான நிலைய விரிவாக்க பணிக்காக நீர்நிலை பகுதியில் உள்ள சுமார் 89 ஏக்கர் நிலத்தை தமிழ்நாடு அரசு ஒப்படைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மதுரையிலிருந்து கோலாலம்பூருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமான சேவை மார்ச் 31 தேதியிலிருந்து தொடங்கப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்ற குழு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை இன்று சந்திக்கிறது. டெல்லியில் இன்று பிற்பகல் 3:30 மணியளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை திமுக எம்பி TR பாலு தலைமையில் வைகோ, காங்கிரசின் ஜெயக்குமார், பிசிகாவின் ரவிக்குமார், சுப்பராயன், நவாஸ்கனி உள்ளிட்ட அனைத்து கட்சி எம்பிக்கள் சந்திக்க உள்ளனர். அப்போது தமிழக அரசு கோரியிருந்த வெள்ள நிவாரணத் தொகையான 37,907 கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்கீடு செய்யுமாறு மத்திய அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 வட மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் கடந்த மாதம் கனமழை வெள்ளத்தால் பெரும் பாதிப்பை சந்தித்தன. இதைத் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசிடம் தமிழக அரசு நிவாரணம் கோரியிருந்தது. பிரதமர் மோடி தமிழகம் வந்தபோது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரிடம் வெள்ள நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். சொத்துக்குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்ற முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவரது மனைவிக்கு சரணடைவதிலிருந்து விலக்களித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சொத்துக்குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி குற்றவாளிகள் என தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம் தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது. இதனை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். பொன்முடியின் வழக்கின் தன்மையை ஆராய்வதற்காக தனி நீதிபதி விசாரணையாக நீதிபதி சதீஷ் சந்திர சர்மா மனுவை விசாரித்தார். பொன்முடி, அவரது மனைவி தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தகி, சித்தார்த் லூத்ரா உள்ளிட்டோர் ஆஜராகினர். இது மிகவும் சாதாரண நடைமுறை, எதற்காக இத்தனை மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகியுள்ளீர்கள் என நீதிபதி சிரித்தபடி கேள்வி எழுப்பினார். இந்த வழக்கு அரசியல் ரீதியிலான மிகவும் முக்கியமான வழக்கு என பதிலளித்த வழக்கறிஞர்கள் சரணடைவதிலிருந்து விலக்கு கோரினர். பின்னர் வழக்கை விசாரணைக்கு அனுமதித்த நீதிபதி பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு சரணடைவதிலிருந்து விலக்களித்து உத்தரவிட்டார். தமிழ்நாடு கைப்பந்து சங்கம் மற்றும் SRM கலை மற்றும் பொறியியல் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் சென்னை ராக் ஸ்டார் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. தமிழ்நாட்டு இளைஞர்களிடையே கைப்பந்து போட்டிகளை ஊக்குவிக்கும் வகையில் மயிலாப்பூர் சாந்தம் உயர்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு கைப்பந்து தொடர் நடைபெற்றது. ஜனவரி 3 தேதி தொடங்கிய இந்த தொடரில் 6 மாவட்ட அணிகள் பங்கேற்றன. இதன் இறுதிப் போட்டியில் சென்னை ராக் ஸ்டார் அணியும் கடலூர் வித்தர்ஸ் அணியும் பல பரீட்சை நடத்தின. இதில் கடலூர் அணியை வீழ்த்தி சென்னை ராக் ஸ்டார் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் சி.வி. கணேசன், நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதிமாறன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். சாம்பியன் பட்டம் வென்ற அணிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் கோப்பையை வழங்கினார்.
இங்கிலாந்து கிரிக்கெட் அணியுடனான டெஸ்ட் தொடரின் முதல் இரண்டு போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடவுள்ளது. முதல் டெஸ்ட் போட்டி வரும் 25 தொடங்குகிறது. இந்த தொடருக்கான முதல் 2 டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்திருக்கிறது. இதில் ரோஹித் சர்மா கேப்டனாகவும் பும்ரா துணை கேப்டனாகவும் செயல்பட உள்ளனர். இளம் வீரர் துருவ் ஜூரல் டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் முதன் முறையாக வாய்ப்பு பெற்றுள்ளார். இஷான் கிஷன், ஷமி போன்ற வீரர்களுக்கு அணியில் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்திய அணி சுழற்பந்து வீச்சை அதிகம் நம்பி களம் காணவுள்ளது. அதனால் அஸ்வின், ஜடேஜா, அக்சர் பட்டேல் மற்றும் குல்தீப் யாதவ் ஆகிய 4 பிரதான சுழற்பந்து வீச்சாளர்கள் அணியில் இடம்பெற்றுள்ளனர். 2024 ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது தவத்திரு பாலமுருகனடிமை சுவாமிக்கு வழங்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 2023 ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது பத்தமடை பரசிவமுக்கும், பெருந்தலைவர் காமராஜர் விருது பலராமனுக்கும், மகாகவி பாரதியார் விருது கவிஞர் பழனி பாரதிக்கும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பாவேந்தர் பாரதிதாசன் விருது எழுச்சி கவிஞர் முத்தரசுக்கும், தமிழ்தென்றல் திருவிக விருது ஜெயசீல ஸ்டீபனுக்கும், முத்தமிழ் காவலர் விஸ்வநாதம் விருது முனைவர் இரா கருணாநிதிக்கும் வழங்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விருதாளர்களுக்கு விருது தொகையாக 2 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 1 சவரன் தங்க பதக்கமும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் வழங்கப்பட உள்ளது. சென்னை தீவுத்திடல் மைதானத்தில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 48வது சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சியை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்லும் விதமாகவும் பல்வேறு உற்பத்தி பொருட்கள் விற்பனை செய்யவும் மொத்தம் 51 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சுற்றுலா பொருட்காட்சி அடுத்த 70 நடைபெற உள்ளது. பொருட்காட்சியில் சிறப்பாக அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள துறைகளுக்கு அமைச்சர் உதயநிதி கேடயம் வழங்கி பாராட்டினார். இதையடுத்து விழாவில் உரையாற்றிய அமைச்சர், தான் பள்ளியில் படிக்கும் போது குடும்பத்தோடு பலமுறை சுற்றுலா பொருட்காட்சிக்கு சென்று சுற்றி பார்த்துள்ளதாகவும் தற்போது பொருட்காட்சியை திறந்து வைப்பதில் பெருமையடைவதாகவும் கூறினார். இதில் கடந்த 2.5 ஆண்டுகால திமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கியும் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. திருச்சி பொன்மலை ஜி கார்னர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மேம்பாலம் சேதமடைந்ததால் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2008 ஆண்டில் திருச்சி பாடலூர் வரை அமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பாலத்தின் கீழ்ப்பகுதியில் சேதமடைந்திருப்பதை கண்டறிந்தனர். இதையடுத்து அந்த பாலம் வழியாக கனரக வாகன போக்குவரத்து முற்றாக நிறுத்தப்பட்டது. இதனால் பல மணி நேரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து தேசிய தொழில்நுட்பக் கழகத்தைச் சேர்ந்த முத்துக்குமார் தலைமையிலான நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு பாலத்தை முழுவதும் ஆய்வு செய்தனர். பாலத்தின் உட்பகுதியில் சேதம் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்த அறிக்கை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. பாலத்தின் உறுதித்தன்மையை உறுதி செய்யும் வரை கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வரும் வாகனங்கள் திருச்சி மாவட்ட எல்லையில் குடும்பாலூருக்கு முன்னதாக இடதுபுறம் கோவில்பட்டி சாலையில் திருப்பிவிடப்பட்டு மணப்பாறை, முசிறி, துறையூர், பெரம்பலூர் வழியாக சென்னை தேசிய நெடுஞ்சாலையை அடையும் வகையில் போக்குவரத்தை மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் பி எஸ் ராமனை நியமித்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார். இதற்கான அரசாணையை தமிழக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா பிறப்பித்துள்ளார். பி எஸ் ராமன் இந்த பொறுப்பை ஏற்பது 2வது முறையாகும். இவர் ஏற்கனவே கடந்த 2009 முதல் 2011 ஆண்டு வரை தனது 49வது வயதில் தலைமை வழக்கறிஞராக பதவி வகித்தார். 1970 ஆண்டில் தமிழக தலைமை வழக்கறிஞராக பதவி வகித்த வி பி ராமனின் மகனான பி எஸ் ராமன் சென்னை வித்யா மந்திர் பள்ளியில் பள்ளி படிப்பையும், லயோலா கல்லூரியில் இளங்கலை பட்ட படிப்பையும், சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பையும் முடித்தார். அரசியல் சட்டம், உரிமையியல், வணிகம், குற்றவியல், சொத்து சட்டங்கள், நேரடி வரிகள், அறிவுசார் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் இவர் ஆஜராகியிருந்தார். கடந்த 40 வழக்கறிஞராக பணியாற்றும் பி எஸ் ராமன் கடந்த 2004 44 வயதில் மூத்த வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார். கிரிக்கெட், டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன், புத்தகம் வாசித்தல், இசை, சினிமா, உடலை உறுதியாக வைத்திருப்பது ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டவர் பி எஸ் ராமன். கொரோனா ஊரடங்கு காலத்தில் தனது தந்தை குறித்த புத்தகத்தையும் எழுதி இவர் வெளியிட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த ஈச்சங்கரணை கிராமத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஜப்பான் நாட்டு தூதர் மசாயுகி, தமிழர் பாரம்பரியமிக்க பட்டு வேட்டி, பட்டு சட்டை அணிந்து கலந்து கொண்டார்.
இவரை ஊர் மக்கள் மாட்டு வண்டியில் ஏற்றி பாரம்பரியமிக்க இசை வாத்தியங்களுடன் ஊர்வலமாக அழைத்துச் சென்று பொங்கல் விழாவை கொண்டாடினர். பரதநாட்டியம், தப்பாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், பாம்பு நடனம், மயில் நடனம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளும் களை கட்டின. நாமக்கல் அரசு மகளிர் கலைக்கல்லூரியின் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் மாணவிகள் புதுப்பானை மற்றும் பாத்திரங்களில் பொங்கலிட்டனர். தொடர்ந்து உற்சாக நடனமாடி பொங்கல் கொண்டாட்டத்தில் திளைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவர்களை மாட்டு வண்டியில் ஊர்வலமாக அழைத்து வந்து தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான ஒயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டத்துடன் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புதுக்கோட்டையில் நடைபெற்ற தமிழ்ச்சங்கத்தின் தலைப்பொங்கல் விழாவில் பங்கேற்க வருகை தந்த சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர்களை மாட்டு வண்டியில் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து பானை உடைத்தல், பம்பரம் விடுதல், டயர் வண்டி ஓட்டுதல், இளவட்டக்கல் தூக்குதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான போட்டிகளை நடத்தி உற்சாகமாக கொண்டாடினர். மதுரை மாவட்டம் கீழக்குயில்குடியில் சுற்றுலாத்துறையின் சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் பள்ளி கல்லூரி மாணாக்கர்கள், கிராம மக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கல்லூரி மாணவிகளின் பரதநாட்டியம் நிகழ்ச்சி இந்த விழாவுக்கு மெருகூட்டியது. சென்னை புழல் சிறையில் கைதிகளுடன் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உரியடித்தல், கயிறு இழுத்தல் என பல போட்டிகளில் வெற்றி பெற்ற சிறைவாசிகளுக்கு சிறைத்துறை தலைவர் மகேஸ்வர் தயாள் பரிசுகளை வழங்கினார். அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலின் கும்பாபிஷேக விழா வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அம்மாநில அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்க பல்வேறு தரப்பினருக்கும் அழைப்பிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அழைப்பிதழ் வழங்கப்பட்டுள்ளது. ராமர் கோயில் கட்டுமான மேற்பார்வை கமிட்டி தலைவர் நிர்பேந்திர மிஸ்ரா, விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பின் செயற்குழு தலைவர் அலோக் குமார், ஆர்எஸ்எஸ் அமைப்பின் ராம்லால் ஆகியோர் நேரில் சென்று குடியரசுத் தலைவரிடம் அழைப்பிதழை வழங்கினர். திருப்பதி மலையடிவாரத்தில் உள்ள சோதனைச் சாவடியில் மீண்டும் பாதுகாப்பு குளறுபடி ஏற்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் திருப்பதி மலையிலிருந்து திருமலைக்கு செல்லும் சாலையில் ட்ரோன் கேமராவை பறக்கவிட்டு வீடியோ எடுத்துள்ளார். இது பற்றிய தகவல் அறிந்து அங்கு சென்ற விஜிலன்ஸ் அதிகாரிகள் அவரை பிடித்து சென்று விசாரணை நடத்தினர். பக்தர் தன்னுடைய காரில் ட்ரோன் கேமராவை எடுத்துச் செல்லும் போது மலையடிவாரத்தில் உள்ள சோதனைச் சாவடியில் பணியாற்றும் ஊழியர்கள் சரியான முறையில் சோதனை நடத்த தவறியுள்ளனர். கடந்த காலங்களில் ஏழுமலையான் கோயிலுக்குள் பக்தர் ஒருவர் செல்போன் மூலம் வீடியோ எடுத்த விவகாரமும், திருப்பதி மலையில் திடப்பொருள் கழிவு மேலாண்மை தொடர்பாக சர்வே நடத்த வந்த நபர் ஏழுமலையான் கோயிலை ட்ரோன் மூலம் வீடியோ எடுத்ததும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. தற்போது மீண்டும் திருப்பதியில் பாதுகாப்பில் குளறுபடி ஏற்பட்டுள்ளது. பக்தி என்பது அவரவர் தனி சொத்து என்றும், ஆனால் பாஜகவினர் அதனை அரசியலுக்கு பயன்படுத்துவதாகவும் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விமர்சித்துள்ளார். திருச்சியில் சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ராமர் கோயிலை அவர்கள் முழுமையாக நிறைவேற்றவில்லை என்பதை நாங்கள் சொல்லவில்லை. 4 சங்கராச்சாரியார்களே சொல்லி இவருக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று கேட்கிறார்கள். எனவே சனாதனத்தை மீறி இருக்கிறார். அவர்கள் சொல்லுகிற சனாதனத்துக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்போகிறார்கள். அதில் அதன் காரணமாகத்தான் பல எதிர்கட்சிகள், காங்கிரஸ் உட்பட, நாங்கள் அதில் கலந்து கொள்வதாக இல்லை என்று இந்தியா கூட்டணியிலே பெரும்பாலோர் மறுத்திருக்கிறார்கள். அதை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். காரணம், பக்தி என்பது அவரவருடைய தனி விஷயம், தனி சொத்து. அதே நேரத்தில் இதை தேர்தலுக்கு பயன்படுகிறார்கள். ஒரு திரைப்படத்திலே கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார், ராமன் எத்தனை ராமன் அடி என்று. அதுபோல இப்போது வருகிறது தேர்தல் ராமன். விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் சிக்கிய ஏலியன் மம்மிகள், விலங்குகள் மற்றும் மனித எலும்புகளால் செய்யப்பட்ட பொம்மைகள் என பெருநாட்டு ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு பெருநாட்டின் லிமா விமான வளாகத்தில் உள்ள அலுவலகத்தில் நடந்த சோதனையில் சில பொம்மைகள் சிக்கின. அவை ஏலியன் மம்மிகள் என கூறப்பட்ட நிலையில் அதனை பெருநாட்டு மருத்துவம் மற்றும் தடயவியல் ஆய்வாளர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தினர். அது தொடர்பான அறிவியல் பகுப்பாய்வு முடிவுகளை செய்தியாளர்கள் சந்திப்பில் வல்லுநர்கள் குழு வெளியிட்டது. அப்போது விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட பொம்மைகள் ஏலியன் மம்மிகள் இல்லை என்பதை பெருநாட்டு வல்லுநர்கள் உறுதிப்படுத்தினர். மாறாக அவை விலங்குகள் மற்றும் மனித எலும்புகளால் செய்யப்பட்ட பொம்மைகள் என்பதையும் உறுதி செய்தனர். இதனை அந்நாட்டு கலாச்சாரத்துறை அமைச்சரும் பார்வையிட்டு உறுதி செய்தார்.
டெல்லியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கரும்பு மஞ்சள் போன்ற பொருட்களின் விற்பனை தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் கொண்டாடப்படுவது போலவே டெல்லியில் தமிழ்வாழ் மக்கள் ஒன்று கூடி பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடுவது வழக்கமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டை பொறுத்தவரை பொங்கலுக்கான கரும்பு மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை தொடங்கியுள்ளது. டெல்லியில் தமிழர்கள் மட்டுமல்லாமல் அனைவராலும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது என்றும், ஆண்டுதோறும் தமிழர்கள் மட்டுமல்லாமல் ஹிந்தி மொழி பேசக்கூடியவர்களும் ஆர்வத்துடன் கரும்புகளை வாங்கிச் செல்கின்றனர் என்றும் வியாபாரிகள் கூறுகின்றனர். நம்ம இங்க பொங்கல் விழா வந்து தமிழ்நாடு மாதிரி நல்லா கொண்டாடுவாங்க. கரும்பு விற்பனையாகும், மஞ்சள் கொத்து விற்பனையாகுது, பூவும் விற்கிறோம், எல்லாம் நல்ல முறையில் நடக்குது. நீலகிரி மாவட்டம் மேலூர் கிராமத்தில் நடைபெற்ற மனுநீதி நாள் முகாமில் படுகரின மக்களின் பாரம்பரிய உடையை அணிந்து மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டார். குன்னூர் அருகே உள்ள மேலூர் கிராமத்தில் மனுநீதி நாள் முகாம் நடைபெற்றது. இதில் பங்கேற்க வந்த மாவட்ட ஆட்சியர் அருணாவிற்கு மேலூர் மக்கள் சார்பில் படுகரின மக்களின் பாரம்பரிய உடை அணிவித்து மேளதாளங்களுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் அருணா முகாமை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட மனுக்களுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஆட்சியர் அருணா தெரிவித்தார். தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் வழங்கினார்.